ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ஒரு ஆடண்டம் விட்டுருக்குறாங்க, ரைட்டுங்களா? சரி, ரைட். அந்த ஆடண்டம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வேகன்சிஸை பற்றி அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுனா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலகிராம் சேனல் நியூவாக, அதாவது 2023 ஆல்ரெடி நம்மக்கிட்ட நிறைய சேனல் இருக்குது, இப்போ அது இருக்கட்டும். இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலகிராம் சேனல் ஆட் பண்ணியிருக்கிறேன், ரைட்டா? இப்போ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி அப்டேட்ஸ் எல்லாமே அதில் வந்து இருக்கும். அதேமாரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே, இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். அதேமாரி சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நம்ம போடக்கூடிய வீடியோஸு அண்ட் ஷார்ட்கட்ஸு, மேக்ஸ் வீடியோஸு, ஷார்ட்கட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணலான்ட்ருக்கிறோம். ஸோ அதனால் இப்போ 2023 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே என்ன பண்ணலாம், அந்த சேனலில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அந்த ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ரைட்டுங்களா? டிஸ்கிரிப்ஷனில், அதாவது கீழே கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் அந்த லிங்க் மூலமாக ஜாயின் பண்ண முடியலனா, ஒரு வேளை ஜாயின் பண்ண முடியலன்னா, நீங்கள் டெலகிராமில் அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா பாருங்கள், இப்படி தான் சேனல் பேர், இப்படி தான் இருக்கும், ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமி 2023 இருக்கும், புரியுதுங்களா? ஸோ உள்ளார இந்தமாதிரி லோகோ இருக்கும், புரியுதுங்களா? ஜானகிராமன் கலர்ஃபுல்லாக இந்த நேம் இருக்கும், டிஎன்பிசி அகாடமின்னு இப்படி இருக்கும், ரைட்டா? இந்த சேனலுக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும், புரியுதுங்களா? சரி, ரைட்டு. ஓ, இன்கேஸ் அந்த லிங்க் ஒர்க் ஆகலை, லிங்க் ஒர்க் ஆகும், இன்கேஸ் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் குரூப் தான், இது ப்ரைவேட் குரூப் கிடையாது, பப்ளிக் குரூப் தான். இதை நீங்கள் சர்ச் பண்ணி என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. டெலகிராம் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் இப்படி வரும், மேலே டெலகிராமு, மேலே வந்து இந்தமாதிரி சர்ச் பாக்ஸ் பாருங்கள், ரைட் கார்னரில் வந்து சர்ச் பாக்ஸ் வருதா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே போதும், ரைட்டா? ஆ, இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், கிளிக் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் மேலே முன்னாடி வந்திருக்கு பாருங்கள், ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமி 2023 வந்திருக்கிறீங்களா? ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணினீங்கன்னா கீழே ஜாயினிங்னு இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஒன்று லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணுங்கள். அப்படி லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்தமாரி போய் டெலகிராமில் போய் என்னுடைய எங்கள் இன்ஸ்டியூட் நேம் நீங்கள் கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, இது பண்ணி ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமி 2023 கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் போடுறது எல்லாமே, நாங்கள் சொல்ல வர்றது எல்லாமே டிஎன்பிசி கொடுக்குற அப்டேட்ஸு எல்லாமே, குரூப் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 4 இருக்கட்டும், லேப் அசிஸ்டண்டாக இருக்கட்டும், எந்த எக்ஸாம் பற்றி எதை சொன்னாலும் சரி, டிஎன்பிசி சொல்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அப்லோட் ஆகும், ரைட்டா? நீங்கள் அதுக்காக நீங்கள் வேறு எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதேமாதிரி நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸஸு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸு, இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட்ஸு, ரைட்டா, கரண்ட் அஃபேர்ஸு, ஸோ இது எல்லாமே நாங்களும் என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு கொடுக்க போகிறோம், ரைட்டா? ஸோ அதனால் இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிஎன்பிசி சம்மந்தமான எக்ஸாமுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு, இப்போ 2023 கிளியர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சேனலாக இருக்கும். ஸோ அதனால் விருப்பம் உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடண்டம் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் வேகன்சிஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, புரியுதுங்களா, டிசம்பர் மாதம் அவங்க சொன்னாங்க பார்த்திங்களா ஒரு 2500 வேகன்சிஸு, அந்த 2500 வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, புரியுதுங்களா? அந்த 2500 வேகன்சிஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுதான் நேற்று நடந்த ஆடண்டம், புரியுதுங்களா? சரி, ரைட்டு. அப்போ எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம். கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 இஸ் ரிவைஸ்டு ஆஸ் ஃபாலோஸ், என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரிவைஸ்டு, புரியுதுங்களா? ரிவைஸ்டுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க, ரைட்டா? ஃபைனலைஸ்டு ஆஸ் ஃபாலோஸ்ன்னு அவங்க சொல்லலை, புரியுதா? சரி, ரைட்டு. அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ விஏஓ வேகன்சி 274 இருந்துச்சு, இப்போ 425 பண்ணியிருக்கிறாங்க. பட் நாம் என்ன பண்ணியிருந்தோம், ஒரு 500 வரலும் கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா நான் 12K சொல்லியிருந்தேன், 12K வரலும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ 10K வரலும் தான் இன்க்ரீஸ் ஆகி இருக்கு, ஓகேவா? அதாவது 10K வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, 2500 வேகன்சிஸ் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறோம், ப்ளஸ் இன்னும் கூடும், மேலும் இது கூடும்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த மேலும் கூடுங்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கலாம், அந்த 2500 வேகன்சிஸ் இப்போ இன்க்ரீஸ் பண்ணி 10,000 கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, ரைட்டா? இப்போ 425 வேகன்சிஸ், நாம் 500 சொன்னோம், 425 கன்ஃபார்மாக வந்துடுச்சு, ரைட்டா? சரி, ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாம் என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3600 வந்து இருந்துச்சு ஜேஏ போஸ்ட்டு அண்டு பில் கலெக்டர், இதெல்லாமே சேர்த்து இப்போ
4952 கொண்டு வந்திருக்கிறாங்க. பின்னால் வந்து புதுசாக சில ஜூனியர் ஹெஸ்டன்லாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 பக்கமாக கொண்டு வந்துருக்கிறாங்க. ஸோ டோட்டலி 5200 என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜேஏக்கில் என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நாம் இதில் என்ன சொல்லியிருந்தோம்னா 6000 ஜேஎஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 12K வேகன்சிஸ்க்கு ரைட்டாக இப்போ 10K வேகன்சிஸ்க்கு எவ்வளோ வந்துருச்சு, 5200 பின்னால் இருக்குது. இன்னும் ஜூனியர் ஹெஸ்டன் ஒரு 250 பேர் கொடுத்துருக்குறாங்க, புரியுதுங்களா. அப்போ 5200 வந்துருச்சு ரைட்டா, சரி ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்து பார்த்திங்கன்னா 2069 இந்த சிலரை கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3311 வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா 4500 வேகன்சிஸ் சொல்லியிருந்தோம். என்னதுன்னா 12K வந்து சொல்லியிருந்தோம் ரைட்டாக, இப்போ 10K இவ்வளோ வந்திருக்கு. ஓகேவா, இவ்வளவு வந்திருக்கு, சரி இருக்கட்டும். அதேமாதிரி ஸ்டெனோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1000 தான் போவோம், அதுக்கு மேலே போவாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே ரேஞ்ச் தான் கொண்டு வந்துருக்குறாங்க, ஒரு 176 எக்ஸ்ட்ராவே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா, சரி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்திருக்குது ரைட்டாக. பாருங்கள் எக்ஸ்ட்ரா சில ஜூனியர் ஹெஸ்டன்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க, 64, 43 பில் கலெக்டர், 69 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொஞ்சம் புதுசாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, சில டிபார்ட்மெண்ட்ஸ் போட்டு அதுலேயும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சேர்த்திருக்கிறாங்க ரைட்டுங்களா. சேர்த்து இது பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 252 சேர்த்திருக்கிறாங்க ரைட்டாக. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சொன்னது தான் நடக்கும் ரைட்டாக, சரி ரைட்டு. இப்போ சரி அதுதான் வந்திருக்கு. இப்போ என்னென்னா டோட்டல் வேகன்சிஸ் 10117 வேகன்சிஸ்னு சொல்லிட்டாங்க, புரியுதுங்களா. 10117 வேகன்சிஸ்னு என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க, சரி ரைட்டு. இப்போ என்னுடைய க்வெஸ்சன் அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ 10000 வேகன்சி சொல்லிட்டாங்கப்பா எல்லாம் ரெடி ஆகிங்க அப்படின்னு சொல்லிட்டு போக முடியும் என்னாலையும். ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 10000 வேகன்சிஸ் ஃபைனல் வேகன்சியா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ரைட்டா. இதுவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட் ஓடுறதுக்கு முன்னாடியோ ஒரு வேகன்சிஸை பற்றி டிஎன்பிசி அறிவிச்சதே கிடையாது ரைட்டா. ரிசல்ட் ஒட்ட வாட்டி கவுன்சிலிங் வரப்போகிற சமயத்தில் தான் முன்னாடி இந்தமாரி ஆடண்டம் விட்டுருக்குறாங்க, கவுன்சிலிங் டைமில் தான் இந்த ஆடண்டம்லாம் விட்டுருக்குறாங்க, புரியுதுங்களா. இதுவரையிலும் கிடையாது ரைட்டா. சரி அதெல்லாம் தாண்டி இப்போ ஏன் சார் விட்டுருக்குறாங்க, இதில் என்ன சார் குளோரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ரைட்டுங்களா. ஒரு டிசம்பர் மாதத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, டிஎன்பிசி அதிகாரிகிட்டேருந்து ஒரு தகவல் வந்துச்சு, 2569 வேகன்சிஸ் என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, நம்மளுக்கு ஒரு தகவலை அறிவிச்சிருந்தாங்க, 2569 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ப்ளஸ்ஸு இது மேலும் வந்து அதிகரிக்கும் ரைட்டாக. இந்த வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலும் அதிகரிக்கணும் ஒரு தகவல் சொல்லியிருந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தில் நம்மளுக்கு சொன்ன அறிக்கை, புரியுதுங்களா. டிசம்பர் மாதத்தில் நம்மளுக்கு சொன்ன அறிக்கை. அப்போ அந்த 2569 தான் இப்போ சேர்த்திருக்கிறாங்க, புரியுதுங்களா. அப்போ மேலும் தொடரும், மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னது இன்னும் இருக்குது, புரியுதுங்களா. சரி ரைட்டு, இப்போ டிசம்பர் மாதத்தை சொன்னது தான் இது. அப்போ டிசம்பர் மாதம் அப்படிங்கும்போது டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடியே இந்த வேகன்சிஸ், இந்த 2569 வேகன்சிஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டிலிருந்தும் வந்திருக்குது எக்ஸ்ட்ரா வேகன்சிஸ் ரைட்டா. அப்படின்னா வந்து டிசம்பர்லேருந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேகன்சிஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இப்போ மார்ச் ஆயிடுச்சு ரைட்டாக, 3-4 ஆயிருக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன வேகன்சிஸ் இருக்குது ரைட்டாக, அது இந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுட்ருப்பாங்க, அவங்ககிட்ட ஒரு டேட்டாஸ் வரும், புரியுதுங்களா. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் டைமில் இழுப்பாங்க, புரியுதுங்களா. ஸோ ஏப்ரல் எண்டு வரலுமே வாங்கி அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் வேகன்சிஸை வந்து இந்த வருஷத்துக்கு ஃபில் பண்ணுவாங்க, மீதி அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போவாங்க ரைட்டுங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசம்பர் மந்த் வரலும் இது வந்து கலெக்ட் ஆகிருக்கலாம், ஏன்னா டிசம்பர் மந்த்லேயே இந்த வேகன்சிஸை பற்றி அவங்க சொல்லிட்டாங்க, இப்போ தான் நம்மளுக்கு ஆடண்டமில் காட்டியிருக்கிறாங்க, புரியுதுங்களா. ஆனால் சொன்னது அப்பயே சொல்லிட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலும் இந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது கண்டிப்பாக உண்மை தான், புரியுதுங்களா. மேலும் இந்த வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்கிறத உண்மை தான். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம 64 வகையான group4 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ரைட்டாக. அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வேகன்சிஸ் வந்து இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருப்பாங்க. அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடிஸ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்க வந்து கொடுப்பாங்க, எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் எவ்வளோ ஃபில் பண்ணி கொடுங்க, இன்னும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் எவ்வளோ ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் வந்து அவங்க கொடுப்பாங்க, புரியுதுங்களா. இது கவுன்சிலிங் வரலுமே டைம் இருக்கு, ஏப்ரல் எண்டு வரலுமே அதை கலெக்ஷன் பண்ணுவாங்க, ஏன்னா கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக மே மாதம் தான் ஸ்டார்ட் ஆகும், புரியுதுங்களா. மே மாதம் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளே ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, 15 இந்த மாதம் இப்போ 31st இப்போ எப்போ வேணாலும் வரலாம், இன்றைக்கி ஈவினிங் கூட ரிசல்ட் வரலாம், புரியுதுங்களா. சாட்டர்டேக்குள்ளே ஈவினிங் ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. இப்போ வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு 15 தள்ளி சிவி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 15 வந்து பார்த்திங்கன்னா சிவி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க ரைட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
அது ஒரு 15 நாள் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெமோ கார்டு எல்லாமே அதுக்குள்ளேயே அந்த மாதத்துக்குள்ளேயே கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? மே 1ஆம் தேதியிலேருந்து என்ன பண்ணுவோம், உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். கவுன்சிலிங்கே மே மாதம் தான் ஸ்டார்ட் ஆகும் போது அப்படிங்குள்ளே நம்மளுக்கு ஏப்ரல் எண்டு வரலுமே இருக்குது, ரைட்டு? அதேமாதிரி கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்குள்ளேயே கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ எப்படி பார்த்தாலுமே வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது, ரைட்டா? இது வந்து முதல் கட்டம், ரைட்டா? இட் இஸ் ஜஸ்ட் த பிகினிங் தான் இது, ரைட்டா? என்னை பொறுத்தவரையிலும். ஆனால் கவுன்சிலிங் டைப்பில் கண்டிப்பாக ஒரு வேகன்சிஸ் இன்க்ரிமெண்ட் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதனால் இது முடிவுன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ சொல்லியிருக்கிற 10,117 இது முடிவுன்னு நினச்சிக்காதீங்க, இது ஆரம்பம் தான், ரைட்டா? கவுன்சிலிங் டைமில் ஒரு செட் ஆஃப் வேகன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக போது இன்க்ரீஸ் ஆகும், அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதுவரையிலும் கவுன்சிலிங் டைமில் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்தமாரி இதுக்கு முன்னாடி இப்படி விட்டதே கிடையாது, ரைட்டா? விட்டுருக்குறாங்க அப்படின்னா அவங்க டிசம்பர் மாதம் சொன்னது 1 மந்த் சொல்லி இப்போ காட்டிட்டாங்க. புரியுதுங்களா? கவுன்சிலிங் டைம்லேயும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இதுதான் ஃபைனல் நினச்சிக்காதீங்க. அதேமாரி 10,117 ஃபைனல்னு சொல்லிட்டாங்க சார், அதுக்கு எங்களுக்கு வீடியோ போடுங்க, கட் ஆஃப் போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க, ரைட்டுங்களா? 10,117 முடிவு இல்லை, ஃபைனல் இல்லை, ரைட்டா? இன்னும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டா? சரி, அதை சொல்கிறதுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. இது இந்த பேராவை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், த வேகன்சிஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மாடிஃபிகேஷன். புரியுதுங்களா? அதாவது மாற்றத்திற்கு உட்பட்டது, இந்த வேகன்சிஸ் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படின்னா ஒன்று அதிகரிக்கலாம் இல்லைன்னா குறையலாம்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதேமாரி இனிமேல் குறைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு 1% கூட கிடையாது. புரியுதுங்களா? இனிமேல் குறைக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு கிடையாது, எல்லாமே இன்க்ரிமெண்ட் தான், இன்க்ரீஸ் தான் நடக்கும், ரைட்டா? த வேகன்சிஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மாடிஃபிகேஷன் இன் கேஸ் ஆஃப் எனி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் த ஹெச்ஓடிஸ் ஆர் யூனிட் ஆஃபீஸர்ஸ். புரியுதுங்களா? நான் சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஹெச்ஓடிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடிட்டு இருந்தோ அல்லது யூனிட் ஆஃபீஸர்ட்டு இருந்தோ என்னது வேகன்சிஸு வரதை பொறுத்து, ஓகேவா? என்னது எவ்வளோ வேகன்சிஸ் வருதோ அதை பொறுத்து இன்க்ரீஸும் ஆகலாம் அல்லது குறைஞ்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மாற்றத்துக்கு உட்பட்டது தான் இந்த வேகன்சிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ஃபைனல் இல்லைங்கிறது தெரியுதுல்ல, அப்போ இது ஃபைனல் இல்லை அப்படிங்கிறது தெரியுதுங்களையா? புரியுதுங்களா? அப்போ இதுக்கு மேலே ஒரு மாற்றம் இருக்குதுங்கிறது புரியுதுங்களா? அதுதான், புரியுதுங்களா? ஸோ மாற்றம் இருக்குது, கவுன்சிலிங் டைமில் மாற்றம் இருக்குங்கிறத நான் அடித்து சொல்கிறேன். புரியுதுங்களா? எனக்கு இப்போ வந்து இதில் வந்து 5,000 வேகன்சிஸ் வந்தாலோ இல்லை 5,000 வேகன்சிஸ் வந்தாலோ எனக்கு எந்த யூஸுமே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதேமாரி இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூஸுக்காகவோ நீங்கள் ஒரு லைக்ஸ் போடுவீங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நான் பேசவே மாட்டேன். புரியுதுங்களா? எனக்கு என்னென்ன பாருங்கள், நான் வந்து இருக்கிற உண்மையை நான் ஃபேக்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். புரியுதுங்களா? நம்மளது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிறவங்க 99% நம்மளை நம்புகிறாங்க. 1% சும்மா ஒரு 2-3 பேர் வந்து சும்மா ராங்காக கமெண்ட் பண்ணுறது, வியூஸுக்காக போகிறாரு அதுக்காக போகிறாருன்னு. நான் வியூஸுக்காகலாம், நீங்கள் என்னது பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி பேசுகிறவங்க வந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் என்னோடய இது பிடிக்கலாம், என்னுடைய எனக்கு கான்ஃபிடென்ட்டு இப்படி தான் நடந்துருக்குது, இப்படி தான் நடக்கும். 5,000 வேகன்சிஸ் வந்தால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லது, பார்டரில் இருக்கிறவங்க பாஸ் பண்ணி அவங்களும் போஸ்டிங் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை தான் நான் பேசிகிட்ருக்கிறேன். இதில் வியூஸுக்காகவோ கியூஸுக்காகலாம் கிடையாது. அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து என்னோடய சேனலே நீங்கள் தேவையில்லை, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. புரியுதுங்களா? 4 பேர் நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை பார்த்து அது மூலமாக பண்ணால் போதும், அவங்க பலன் அடிச்சாங்களா அது நம்மளுக்கு போதும். சும்மா எனக்கு வியூஸுக்காகனா நான் அவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொன்னால், இல்லை என்னுடைய சேனலில் லைக்ஸ் பண்ணுங்கள், என்னுடைய வீடியோக்கு லைக்ஸ் போடுங்கன்னு சொன்னால், இல்லை என் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணு எனக்காவது நான் சொல்லியிருப்பேன்னா சொன்னது கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா எனக்கு அதெல்லாம் வேலை கிடையாது. புரியுதுங்களா? அதெல்லாம் நம்மளுக்கு வேலை கிடையாது. நம்ம வீடியோஸ் போகிறோம், நம்ம ஸ்டார்ட் பண்ணோமா எண்டு வரலுமே நம்ம அதை பேசுகிறதுக்கே டைம் சரியாக போயிடுது. இடையில் நம்ம என்ன போய் பேச போகிறோம் எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? அதனால் நான் சொல்கிற தகவல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்ஸாவது மிஸ் ஆகக்கூடாது, கண்டிப்பாக அந்த பார்டரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய, நான் சொல்லி தான் 5,000 வேகன்சிஸ்னு இல்லை, ஸ்டூடெண்ட்ஸே பெரும்பாலும் எதிர்பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா 5,000 வேகன்சிஸ் தான் எதிர்பார்த்தாங்க. புரியுதுங்களா? அதேமாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் காலகட்டம், எடுத்துக்கிட்ட காலகட்டம், ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய எக்ஸாம் அப்படிங்கிறதுலாம் பொறுத்து நம்மளுக்கு ஒரு பெரிய லெவலில் வேகன்சிஸ் வரும் அப்படிங்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்பார்ப்போம். அதே தான் நானும் எதிர்பார்த்தேன். புரியுதுங்களா? அதில் முதல் கட்டமாக இந்த 10,117 வேகன்சிஸ் வந்துருச்சு. இது மேலும் இன்க்ரீஸ் ஆகும், நான் திரும்பவும் சொல்கிறேன், இது முடிவுள்ள ஆரம்பந்தான், இட் இஸ் ஜஸ்ட் த பிகினிங்கு. கவுன்சிலிங் டைமில் இன்னும் வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டா? இன்னும் இன்க்ரீஸு கண்டிப்பாக ஆகும். புரியுதுங்களா? ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த JAலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன மாரி வந்துடும்,
ரைட்டாக ஜேஎஸ்லாம் கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி 6000 லெவலுக்கு கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டைப்பிஸ்ட்டில் இன்னமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் ஃபைனல் வேகன்சிஸ் எவ்வளோ வருது, 12K வரும்னு நான் எப்பவும் நான் எதிர்பார்க்குறேன். புரியுதுல ஸ்டூடெண்ட்ஸ், இப்போவும் நான் ஒரு ஸ்டூடெண்ட் சைடாக இருந்து பார்த்து கண்டிப்பாக அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் தகுந்த மாதிரி நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு 12K வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். எவ்வளோ வருதோ வரட்டும், ஆனால் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக உண்டு. கவுன்சிலிங் டைமில் இன்னும் இன்க்ரிமெண்ட் வரும், மறுபடியும் அட்டெண்டம் வரும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பார்த்துக்கோங்க, ரைட்டாக வெயிட் பண்ணுங்கள். இந்த 10017 நம்ம வந்து இப்போ கட் ஆஃப் போடணும். ஒரு வேளை இதுதான் ஃபைனல்னு சொல்லிட்டோம், அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கட் ஆஃப் போட்டுக்கலாம். புரியுதுங்களா, அப்படிலாம் கிடையாது. இன்னும் வந்து நம்மளுக்கு வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாம் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து ஒரு எதிர்பார்க்குறோம், ஒரு இன்னும் கொஞ்சம் வேகன்சிஸ் சேர்ந்து வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக ஃபைனல் வேகன்சிஸ் இன்னும் கொஞ்சம் கூடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம எதிர்பார்ப்போம். வந்து இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஃபைனல் கட் ஆஃப் நம்ம சொல்லிக்கலாம். புரியுதுங்களா, 12000 வந்துருச்சுன்னா நான் சொன்ன கட் ஆஃபில் எந்த வித மாற்றமுமே கிடையாது, அதுதான் நடக்கும். புரியுதுல, யார் எந்த கட் ஆஃப் வேணாலும் வச்சுக்கிட்டோம், எந்த இது வேணாலும் ரேங்க் லிஸ்ட் வேணாலும் போட்டுக்கிட்டோம், நான் சொன்னது தான். புரியுதுங்களா, அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம். அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேனல் டெலகிராம் சேனலை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அந்த டெலகிராம் சேனலோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் ஒர்க் ஆகலன்னா நான் சொன்னமாரி டெலகிராமில் போய் சர்ச் பண்ணி என்னுடைய இன்ஸ்டியூட் பேர் ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமி 2023 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.